ஹாய், ஹலோ, குட் மார்னிங் ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பட்டர் கார்லிக் மஷ்ரூம். இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பட்டர் கார்லிக் மஷ்ரூம் செய்ய தேவையான பொருட்கள்: மஷ்ரூம் 200 கிராம், பட்டர் 2 டேபிள்ஸ்பூன், பூண்டு 10 பல், வெங்காயம் 1, மிளகுத்தூள் 2 டேபிள்ஸ்பூன், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்தாச்சு. இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு அடுப்பு ஆன் பண்ணி இதில் பேன் வச்சாச்சு. இல்லை தேவையான அளவுக்கு பட்டர் சேர்க்க போகிறோம். பட்டர் கார்லிக் ப்ரான்ஸுங்கிறதுனால நம்ம வந்து இதில் ஆயில் சேர்க்காமல் பட்டர் மட்டும்தான் சேர்க்குறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து பட்டர் சேர்த்தாச்சு. 200 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கோம். இதுக்கு வந்து நமக்கு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சரியாக இருக்கும். கொஞ்சம் பட்டர் நமக்கு வந்து கூட இருந்தால் தான் இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா பட்டர் கார்லிக் மஷ்ரூம் சொல்லியிருக்கிறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் பட்டர் போடும்போது நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. பொடியா நறுக்கி இருக்க பூண்டு, இந்த பூண்டு கூடவே தேவையான அளவுக்கு வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரு வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சுப்போம், அதையும் ஆட் பண்ணி இப்போ வெங்காயமும் பூண்டு பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு, நல்லா கலர் மாதிரி நல்லா கிறிஸ்பாக வந்துடுச்சு. இதில் இப்போ மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மஷ்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நறுக்காமல் அப்படியே ஃபுல்லாக தான் ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ஸ்டார்டர் ரெசிபின்னு கூட சொல்லலாம். இதை வந்து நீங்கள் பிரெட்டோட சர்வ் பண்ண சூப்பராக இருக்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து நல்லாவே இதை தனியாகவே சாப்பிடலாம். ஆக்சுவலாக இது கூட கொஞ்சம் நம்ம உப்பு மட்டும் ஆட் பண்ணிடலாம். யூஸ்வலாக வந்து நமக்கு பட்டர் மஷ்ரூம்ஸ் அப்படின்னாலே நமக்கு வந்து நல்லா வந்து ஃபுல் ஃபுல் மஷ்ரூமாக இருந்தால் தான் அது வந்து நமக்கு சர்வ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஒருவேளை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பட் வந்து குட்டி குட்டி மஷ்ரூம் வாங்கி நீங்கள் இது வந்து முழு இப்படி ஃபுல்லாக சேர்க்கும் போது தான் வந்து இந்த ரெசிபியோடைய ஒரு இதுவே இருக்கும். இதில் இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறோம். கொஞ்சம் போல தண்ணி, நமக்கு மஷ்ரூம்லேருந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய தண்ணி வந்து நமக்கு வெளிவர ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி சேர்த்தாலே போதும். மஷ்ரூம் சீக்கிரமாகவும் நமக்கு வெந்துடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணாலே போதும். இப்போ இது மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா நம்ம வந்து நம்மளோட மஷ்ரூம் எல்லாமே வெந்தும் இருக்கு. நம்ம விட்டுருந்த தண்ணி எல்லாமே இழுத்து நல்லா ட்ரையாக ரெடி ஆயிடுச்சு. இதில் இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக வந்து மேலே பட்டர் போட்டுக்கலாம். இது கூடவே சில்லி ஃப்ளேக்ஸ். கொஞ்சமாக மிக்ஸ்டு ஹர்ப்ஸ். இந்த ஃப்ளேவரே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மஷ்ரூம் பட்டர் இந்த மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் எல்லாமே சேர்ந்து நமக்கு வந்து இந்த பட்டர் கார்லிக் மஷ்ரூம் வந்து அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும்.
ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும். பட்டர் கார்லிக் மஷ்ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை பிளேட்டிங் பண்ணிடலாம். நம்ம பண்ணிட்டு இருந்த பட்டர் கார்லிக் மஷ்ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கிட்ஸ்லேருந்து அடல்ட்ஸ் வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ரெசிபி தான் இது. இது ஏன்னா நல்லா குயிக்காகவும் பண்ணிடலாம், நீங்கள் வந்து டேஸ்டியாகவும் இருக்கும், அவ்வளோ ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்.